ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல தினமணி நியூஸ் பேப்பர் கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ரெண்டு நாளுக்கானது டிஎன்பிஎஸ்சி, TNUSRB, VAO அண்ட் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஹார்ட் ஒர்க் நவ் அண்ட் பி ப்ரவுட் லீட்டர். செப்டம்பர் 17 வீடியோவில் கேட்ட குவிஸோட ஆன்சர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், உதம்பூர் ரயில் நிலையத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஆன்சர், துஷார் மகாஜன். டூ, தமிழகத்தில் 108 ஆம்புலன்ஸ் சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர், 2008. 3. வயோமித்ரா என்ற பெண் ரோபோ எதனுடன் தொடர்புடையது? ககன்யா. 4. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் யாருக்கானது? ஆன்சர், குடும்ப தலைவிகள். 5. தர்மன் சண்முகரத்தினம் எந்த நாட்டு அதிபர்? ஆன்சர், சிங்கப்பூர். ஓகே, இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். விளிம்பு நிலை மக்களுக்கு அங்கீகாரம். செப்டம்பர் 17 வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பர்த்டே. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் விஸ்வகர்மா ஜெயந்தி. அப்போது விஸ்வகர்மா ஜெயந்தியான செப்டம்பர் 17 தேதியை முன்னிட்டு தான் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விஸ்வகர்மா திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அந்த திட்டம் வந்து விளிம்பு நிலை மக்களுக்கு பெரிதும் உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விளிம்பு நிலை மக்கள் அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மகளிர் இவங்களெல்லாம் விளிம்பு நிலை மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த திட்டம் மிகவுமே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போது இந்த திட்டத்தை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மையத்தை வந்து பார்த்துடலாம். அந்த ஒரு மையத்தை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு. அந்த மையத்துக்கு என்ன நேம் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா யசோ பூமி அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு இந்த திட்டத்தை பற்றி பார்க்கலாம். டெல்லியில் வந்து ரூபாய் 5400 கோடியில் கட்டப்பட்டுள்ள இந்தியா சர்வதேச மாநாடு கண்காட்சி மையத்தை, அதாவது ஐஐசிசி, இதை வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு. அந்த மையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஓ பூமி அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ டெல்லியில் வந்து 5400 கோடியில் கட்டப்பட்டது எஸ்ஓ பூமி. இது வந்து இந்திய சர்வதேச மாநாடு கண்காட்சி மையம், ஐஐசிசி. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 8.9 லட்சம் சதுர மீட்டருக்கும் அதிகமான பரப்பளவில் உள்ள இடத்தில் சுமார் 1.8 லட்சம் சதுர மீட்டருக்கு அதிகமான கட்டுமான பரப்பளவு கொண்ட எஸ்ஓ பூமி வந்து உலகின் மிக பெரிய எம்ஐசிஇ கூட்டங்கள், விழாக்கள், மாநாடுகள் மற்றும் கண்காட்சி மையமாக அமையப்பட்டிருக்கு. சரியா, ஸோ அக்டோபர் 1 தேதியிலேருந்து அங்கே வந்து நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடங்க வந்து இருக்கின்றன. ஸோ 73,000 சதுர மீட்டருக்கும் அதிகமான பரப்பளவில் கட்டப்பட்ட மாநாடு மையத்தில் பிரதான அரங்கம், பெரிய அளவிலான அரங்கு என மொத்தம் 11,000 பேர் பங்கேற்கும் திறன் கொண்ட 13 கூட்ட அறைகள் உட்பட 15 மாநாட்டு அறைகள் வந்து இருக்கு. சரியா, இப்போ அந்த விஸ்வகர்மா திட்டத்தை பத்தி பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய கைவினை கலைஞர்களுக்கு பயிற்சி, நிதியுதவி அப்புறம் கடன் வழங்குவதற்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு திட்டம்னா இந்த PM விஸ்வகர்மா திட்டம். சரியா, அப்போ இது வந்து விளிம்பு நிலை மக்களுக்கு வந்து பெரிதுமே வந்து உதவும். ஸோ அவங்களுக்கு வந்து அங்கீகாரம் அளிக்கும் வகையில மத்திய அரசு வந்து செயல்பட்டு வரதா வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது தச்சர், கொல்லர், பொற்கொல்லர், யானை, சாரி, பானை வணிவோர், கூடை முடைவோர், பாய் பின்னுவோர், முடி திருத்துவோர், பொம்மை தயாரிப்போர் உள்ளிட்ட 18 வகை பாரம்பரிய திறன் சார்ந்த தொழில்களை வந்து மேற்கொள்பவர்களுக்கு பயிற்சி, அதுக்கு கூட நிதியுதவி அண்ட் கடன் உதவியும் வழங்குவாங்க இந்த திட்டத்தின் கீழ். சரியா, அண்ட் இந்த திட்டத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2023-2024 நிதியாண்டுக்கான பட்ஜெட் அப்போ வந்து 13,000 கோடி வந்து இதுக்கு ஒதுக்கீடு வந்து செஞ்சுருக்காங்க. சரியா, அப்போ இதில் நமக்கு என்னெல்லாம் முக்கியமாக வந்து டேட்டா தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2023-2024 நிதியாண்டுக்கான பட்ஜெட் அப்போ இந்த திட்டத்துக்காக 13,000 கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இந்த திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு எப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 15 ஆகஸ்ட் 2023 அதாவது சுதந்திர தினத்துடைய உரையின் போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம் இந்த திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா செப்டம்பர் 17, 2023. சரியா, ஓகே. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதியுதவியை கொண்டு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கருவிகளை தான் கைவினை கலைஞர்கள் வந்து வாங்கணும். சரியா, ஸோ இந்த திட்டத்தின் கீழ் அந்த நிதியுதவி கொடுக்குறாங்க இல்லையா, அதை வச்சுட்டு உள்நாட்டில் நம்ம இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கருவிகளை தான் கைவினை கலைஞர்கள் வந்து வாங்கணும். அதுவுமே குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா
இந்த ஜிஎஸ்டி அமைப்பில் வந்து பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள்கிட்ட இருந்து மட்டும்தான் அந்த கருவிகளை வந்து வாங்கணும். அப்போ நம்ம இந்தியாவில் வந்து தயாரிக்கிற கருவிகளை தான் வாங்கணும். அதுவும் குறிப்பாக வந்து ஜிஎஸ்டி அமைப்பில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் கிட்ட இருந்தால் அந்த கருவிகளையுமே வாங்கணும். சரியா? அப்போ நம்ம இங்கே வந்து பார்த்தோம், இது வந்து பார்த்திங்கன்னா 18 வகை பாரம்பரிய திறன் சார்ந்த தொழில்கள் மேற்கொள்பவர்களுக்காக இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது இல்லையா. அப்போ 18 வகை பாரம்பரிய தொழில்களை சிறப்பிக்கும் நோக்கத்தில் 18 வகை தனித்துவம் வாய்ந்த தபால் உரையையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. சரியா? ஓகே. இப்போ இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற பயனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8% வட்டி மானியம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அண்ட் பிணை இல்லா வங்கி கடனுடன் 8% வரை வட்டி மானியம் வந்து வழங்கப்படும். சரி, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் 5% வட்டி விகிதத்தில் ₹3,00,000 வரைக்கும் பிணை இல்லா வங்கி கடன் வந்து வழங்கப்படும். அண்ட் இதற்கு 8% வரைக்கும் வட்டி மானியத்துடன் வழங்கப்பட உள்ளது. சரியா? அப்போ வட்டி விகிதம் போது 5% எவ்வளோ வரைக்கும் பிணை இல்லா வங்கி கடன் கொடுப்பாங்கன்னா 3,00,000, வட்டி மானியம் வந்து பார்த்தீங்கன்னா 8% வரைக்கும். சரியா? ஸோ இந்த 3,00,000 அப்படிங்கிறது ஒரேடியாக வந்து 3,00,000 கொடுக்க மாட்டாங்க. முதல் கட்டமாக 1,00,000 வந்து கொடுப்பாங்க. அந்த 1,00,000 ரூபாய் வங்கி கடனை வந்து 1,00,000 வங்கி கடன் வந்து கொடுப்பாங்க. அந்த கடனை அவங்க வந்து 18 மாதத்துக்குள்ளாடி ப்ராப்பராக வந்து ரிட்டர்ன் செலுத்திட்டாங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக அவங்களுக்கு 2,00,000 வந்து வழங்கப்படும். சரியா? ஓகே. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கடன், வங்கி கடன் இல்லையா. அண்ட் இவங்களுக்கு 15,000 நிதியுதவியுமே வந்து வழங்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்தோம் இந்த திட்டத்தின் கீழ் அவங்களுக்கு பயிற்சி, நிதியுதவி, கடன் கொடுப்பாங்க. அப்போ கடன் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே வந்து பார்த்துட்டோம். அதாவது 5% வட்டி விகிதம், 3,00,000 வரைக்கும் பிணை இல்லா வங்கி கடன் வந்து வழங்கப்படும். அதுக்கு வட்டி 8% வரைக்கும் வட்டி மானியத்துடன் வந்து வழங்கப்படுது. அந்த 3,00,000 அப்படிங்கிறது 2 ஸ்பிளிட் ஆகுது. 1,00,000 ஃபர்ஸ்ட் வந்து கொடுப்பாங்க, அதை அவங்க வந்து 18 மாதத்துக்குள்ளாடி ப்ராப்பராக ரிட்டர்ன் வந்து செலுத்துறாங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக வந்து 2,00,000 வந்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம வந்து கடன் வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ நிதி உதவி அப்படின்னு பார்த்தோம்னா 15,000 ரூபாய் வந்து நிதியுதவியாக வழங்கப்படும். சரியா? ஓகே. ஸோ வங்கி கடன் அரசுடைய நிதியுதவியுடன் சேர்த்து கைவினை கலைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியும் வந்து வழங்கப்படும். அந்த பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நவீன தொழில்நுட்பங்களுடைய பயன்பாடு, பசுமை தொழில்நுட்பங்களுடைய முக்கியத்துவம், இணையவழி பண பரிவர்த்தனை உள்ளிட்டவை குறித்து அவர்களுக்கு வந்து விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தப்படும். இப்போ பயிற்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கைவினை கலைஞர்களுக்கு டெய்லியுமே 500 ரூபீஸ் வந்து ஊக்கத்தொகை வந்து வழங்கப்படும். அண்ட் கைவினை கலைஞர்கள் இணையவழி பண பரிமாற்றத்தை மேற்கொள்ள ஊக்குவிக்கும் நோக்கத்தில் மாதந்தோறும் அவர்கள் மேற்கொள்கிற முதல் 100 பண பரிமாற்றத்துக்கு தலா 1 ரூபாய் வந்து மானியமாக வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலினத்தோர், பழங்குடியினர், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், ஓ மகளிர் உள்ளிட்ட விளிம்புநிலை மக்களுக்கு பெரும் உதவிகரமாக இருக்கும். புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் தேசிய கொடி. புதிய நாடாளுமன்ற கட்டிடம் இந்த வருஷம் மே 28 திறந்து வைக்கப்பட்டது. அதை பற்றி நான் தனியாக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை வந்து இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புதிய நாடாளுமன்ற கட்டிடம் பற்றி வீடியோ வந்து பார்க்கலாம். சரியா? ஓகே. ஸோ அந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடத்துடைய முக்கியமான நுழைவு வாயிலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் துணைத்தலைவர் ஜெகதீப் தன்கர் வந்து தேசிய கொடியை ஏற்றி வச்சிருக்காரு. சரி, இப்போ இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை திறந்து வச்சது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். சரியா? அந்த கட்டிடத்துல தேசிய கொடியை ஏற்றி வச்சது யாரு அப்படின்னா குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தான். சரியா? ஓகே. அண்ட் நமக்கு தெரியும் ரிப்பப்ளிக் டே அப்போ வந்து டெல்லி செங்கோட்டையில வந்து தேசிய கொடியை ஏற்றது குடியரசுத் தலைவர். அதே இது இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ தேசிய கொடியை ஏற்றது வந்து பிரதமர். ஓகேவா? சரி, அடுத்து இதை பார்த்துக்கோங்க. முக்கியமான நுழைவு வாயிலுக்கு மேலே தான் இதை வந்து ஏற்றி வச்சிருக்காங்க தேசிய கொடியை. அதை ஹிந்தியில் அந்த முக்கியமான நுழைவு வாயில் அப்படின்றது இல்லையா, அந்த நுழைவு வாயில், அதை ஹிந்தியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கஜத்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? மகளிர் உரிமை தொகையை வங்கிகள் பிடித்தம் செய்யக்கூடாது. இப்போ செப்டம்பர் 15 கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. நம்ம அன்றைக்கி வந்து டீடைல்டாக வந்து எல்லாமே பார்த்துட்டோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து குடும்ப தலைவிகளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் தான் அந்த காசு 100 ரூபாய் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து வேற ஏதாவது பர்பஸ்க்கு அவங்க லோன் எடுத்து வச்சிருக்கலாம், அப்போ வந்து மேபி கட்டியிருக்க மாட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க அக்கௌண்ட்ல இருக்க காசுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பேங்க் வந்து எடுத்துப்பாங்க இல்லையா. அப்போ அந்த மாதிரி வந்து இந்த 1000 ருபீஸை வந்து வேற எதுக்கும் வந்து எடுக்கக்கூடாது, வங்கிகள் வந்து வேற எதுக்காகவும் இதை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. ஒருவேளை அந்த கவர்மெண்ட் அனுப்புற 1000 ரூபாவை வந்து வேற எதுக்காவது பேங்க் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அதை குறித்து வந்து புகார் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு தொலைபேசி எண் வந்து சொல்லியிருக்காங்க 1100. ஸோ இதுக்கு கால் பண்ணி புகார் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நம்பரை ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா. 1100 அப்படிங்கிறது பெரியார் ஈவேரா 145வது பிறந்த நாள். பெரியாருடைய பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா 17 செப்டம்பர் 1879 ஓகேவா. காசநோய் ஒழிப்பு சர்வதேச அளவில் வந்து பார்த்தீங்கன்னா 2030 ஆண்டுக்குள்ளாடி காசநோயை ஒழிக்கிறதுக்கு திட்டம் இலக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் வந்து 2025ஆம் ஆண்டுக்குள்ளாடி காசநோயை ஒழிக்கிறதுக்கு இலக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு சரியா. ஓகே பார்த்துக்கோங்க. உதம்பூர் மக்களவை தொகுதியில் வந்து ஸ்ரீ மாதா வைஷ்ணோ தேவி நாராயணா மருத்துவ உதவி மையத்தின் காசநோய் ஒழிப்பு விரைவு ஊர்தி சேவையை மத்திய இணை அமைச்சர் ஜிஜேந்திர சிங் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ரீசெண்டாக கூட உதம்பூர் பற்றி நம்ம வந்து பார்த்துருப்போம். உதம்பூர் ரயில் நிலையத்துக்கு வந்து கேப்டன் துர்ஷா மகாஜன் அவருடைய நேம் வந்து சூட்டப்பட்டது இல்லையா. ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட். சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டம் வந்து சொல்லியிருக்காங்க, நிக்ஷய் போஜன் திட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா காசநோயை ஒழிக்கிறதுக்காக மத்திய அரசு சார்பாக செயல்பட்டு இருக்க ஒரு திட்டம். மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தனியார் துறையுடைய பங்களிப்புடன் காசநோய்களை கண்டறிதல் மத்திய அரசின் நிக்ஷய் போஜன் திட்டம் முதலவே இந்தியாவில் வந்து இந்நோயை கட்டுப்படுத்தும் முயற்சி வந்து நோயாளிகளுக்கு உகந்ததாக மாற்றியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க சரியா. சட்ட தொழிலுக்கு ஒருமைப்பாடு அவசியம் தலைமை நீதிபதி DY சந்திரசூட். இதுல வந்து ஒன்று நமக்கு இம்பார்ட்டன்ட், ESCR சரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை வந்து கட்டணமே இல்லாம பார்க்கக்கூடிய வகையில உச்ச நீதிமன்றத்துடைய 36,000 தீர்ப்புகள் வந்து இணைய நீதிமன்ற வலைத்தளத்தில் அதாவது இந்த ESCRல வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு ஓகே. அப்போ இந்த தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்தும் மராத்தி உள்பட இந்திய மொழிகள் அனைத்திலும் மொழி மாற்றம் செய்து பதிவேற்றம் செய்வதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருது. ஆங்கிலம் புரியாத இளம் வழக்குறையினர்கள் மற்றும் சட்ட மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இந்த முயற்சி வந்து எடுக்கப்பட்டிருக்கு சரியா. அப்போ இந்த வலைத்தளம் இருக்கு இல்லையா ESCR, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீசன் வந்து மெயின்ஸ்க்கு ஒரு மெயின்ஸ் ப்ராக்டிஸ் க்வெஸ்சன் வந்து கொடுத்துருப்பேன். நீதித்துறையில வந்து தொழில்நுட்பத்துடைய பங்களிப்பு பத்தி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வந்து இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிரிட்டன் கல்வியாளர்கள் பல்கலைக்கழக பிரதிநிதிகள் இந்தியா வருகை. இந்தியா மற்றும் பிரிட்டன் இடையே வந்து உயர்கல்வி விரிவாக்கம் இரட்டை பட்ட படிப்புகள் அறிமுகம் ஆராய்ச்சி ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொள்றதுக்காக பிரிட்டனுடைய கல்வியாளர்கள் மற்றும் பல்கலைக்கழக பிரதிநிதிகளை கொண்ட குழு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ பிரிட்டன் வர்த்தக மேம்பாட்டுத்துறை ஒருங்கிணைப்பின் கீழ் இந்தியா வந்துள்ள இந்த 31 பேர் பிரதிநிதிகள் குழு வந்து டெல்லியில நடைபெற போற இந்தியா பிரிட்டன் உயர்கல்வி மாநாட்டில் வந்து பங்கேற்க போறாங்க சரி. அப்போ இந்தியா பிரிட்டன் உயர்கல்வி மாநாடு எங்க, டெல்லியில சரி. அப்போ இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா 2 நாடுகளிடையேயான உயர்கல்வி பரிமாற்று திட்டம் இரட்டைப்பட்ட படிப்புகள் அறிமுகம் உள்பட உயர்கல்வியில ஒத்துழைப்பை விரிவுபடுத்தல் குறித்து இந்த மாநாட்டில் வந்து ஆலோசிக்க போறாங்க இந்தியா அண்ட் பிரிட்டன் இடையே சரியா. ஸோ அடுத்து வந்து இது பார்த்துக்கோங்க, டெல்லியில நடைபெறும் மாநாட்டில் இந்திய பல்கலைக்கழகங்களை சேர்ந்த 50 துணைவேந்தர்கள் மூத்த கல்வியாளர்கள் மற்றும் பல்கலைக்கழக மானியக் குழு இந்த UGC NAC அப்புறம் DSD மற்றும் அகில இந்திய பல்கலைக்கழக சங்க நிர்வாகிகள் வந்து பங்கேற்க போறாங்க சரியா. ஸோ இதை பத்தியெல்லாம் வந்து தனியா வந்து பார்த்து வச்சுக்கோங்க மெயின்ஸுக்கு. தென் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் சாந்தினி கேதன். சவுதி அரேபியாவில் இருக்க ரியாத் நகரில், ரியாத் நகர் எங்கே இருக்கு, சவுதி அரேபியா. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 45வது உலக பாரம்பரிய சின்னங்களுக்கான குழு கூட்டம் வந்து நடந்திருக்கு சரியா. அப்போ 45வது உலக பாரம்பரிய சின்னங்களுக்கான குழுவின் கூட்டம் எங்கே நடந்துச்சு, சவுதி அரேபியாவுடைய ரியாத் நகரில்.
அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவுடைய உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் சாந்திநிகேதனை வந்து சேர்த்துருக்காங்க. அப்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள உலக பாரம்பரிய சின்னங்களுடைய எண்ணிக்கை 41 இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அப்போ அந்த 41 என்னது, இந்த சாந்திநிகேதன், சரியா? சரி, அப்போ மேற்கு வங்கத்தில் இந்த சாந்திநிகேதன் இருக்கு. மாவட்டம்னு பார்க்கும்போது பிர்பூம் மாவட்டம், சரியா? அப்போ பிர்பூம் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த சாந்திநிகேதன் வந்து ஒரு பல்கலைக்கழக நகரம், சரியா? ஜாதி இனம் உள்ளிட்ட வேறுபாடுகளை கழிந்து தியானம் செய்வதற்கான ஆசிரமம் கவிஞர் ரவீந்திரநாத் டாகூருடைய தந்தை தேவேந்திரநாத் டாகூரால அங்க வந்து நிறுவப்பட்டது, சரியா? தென் அங்க வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் டாகூரால் 1921 நிறுவப்பட்ட விஸ்வபாரதி கல்வி நிலையம் வந்து சாந்திநிகேதன்ல தான் அமைஞ்சிருக்கு. உள்ளாடி வந்து அவர் அமைச்சிருக்கார் விஸ்வபாரதி கல்வி நிலையத்தை, எப்போ 1921. அப்போ இது வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டது இல்லையா. ஸோ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கல்லூரியாக தான் செயல்பட்டு வந்திருக்கு. அண்ட் 1951 அப்புறமா வந்து மத்திய பல்கலைக்கழகமாக செயல்பட்டுட்டு இருக்கு. நாட்டின் பாரம்பரியம் மற்றும் எதிர்காலம் பற்றியது பாரதம். ஸோ மூணு திட்டம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க தனியாக, ஃபார் மெயின்ஸ், ஓகேவா? இந்தியாவில் தயாரிப்போம், உள்ளூர் வாசிகளுக்கான குரல், ஒரு மாவட்டம் ஒரு பொருள், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய முன்னெடுப்புகளுக்கு மையமாக இருக்கும் விஸ்வகர்மா சமூகத்தினர் சுற்றுலாத்துறையை ஊக்குவிப்பதோடு மட்டுமின்றி ஸ்டார்ட் அப் மற்றும் ஸ்கில் இந்தியா திட்டங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கின்றனர். ஹைதராபாத் விடுதலை நாள் எனக்கனா செப்டம்பர் 17. ஹைதராபாத் சமஸ்தானம் வந்து இந்தியாவுடன் கடந்த 1948 செப்டம்பர் 17 இணைக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் செப்டம்பர் 21-22 முதல் முறையாக விமானப்படை சாகச நிகழ்ச்சி, சரியா? இந்திய விமானப்படையுடைய விமான சாகச நிகழ்ச்சி வந்து பலத்த பாதுகாப்புக்கிடையே ஜம்முல வந்து ஃபர்ஸ்ட் டைமா செப்டம்பர் 21-22 ஆகிய தேதிகளில் வந்து நடக்க போகுது. ஜம்முல இருக்க விமானப்படை தளத்தில் உலகத்தரம் வாய்ந்த இந்திய விமானப்படையுடைய போர் விமான பயிற்சி அணி, ஆகாஷ் கங்கா ஸ்கைடைவிங் அணி, சூரிய கிரகன் விமான சாகச அணி உட்பட 9 விமான போர் வீரர்கள் அணியும், அப்புறம் ஹாக் MK-32, MI-13 ரக ஹெலிகாப்டர் மற்றும் Sukhoi-30 ரக போர் விமானங்கள் வந்து இந்த சாகச நிகழ்ச்சியில வந்து பங்கேற்க போறாங்க, சரியா? ஓகே, ஸோ ஜம்மு காஷ்மீர் வந்து இந்தியால இணைந்த 76 நிறைவடைந்ததையொட்டியும் இந்திய விமானப்படையுடைய 60 விழாவை முன்னிட்டும் இந்திய விமானப்படையும் ஜம்மு நிர்வாகமும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துறாங்க. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்துடைய துணைநிலை ஆளுநர் யாருன்னா மனோஜ் சின்ஹா. சர்க்கரை வர்த்தகம் தொடர்புடைய பிரச்சனையை தீர்க்க இந்தியா பிரேசில் பேச்சு. இதுல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து உலக அளவில் கரும்பையும் எத்தனாலையும் அதிக அளவில் உற்பத்தி செய்யற நாடு எது அப்படின்னா பிரேசில், சரியா? ஓகே, எத்தனால் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பத்திலையுமே பிரேசில் தான் முன்னிலை வந்து வகிக்கிறாங்க. அப்போ கரும்பையும் எத்தனாலையும் அதிக அளவுல உற்பத்தி செய்யறதும் பிரேசில் தான். அந்த எத்தனால் உற்பத்தியில பயன்படுத்தக்கூடிய அந்த தொழில்நுட்பத்திலையுமே பிரேசில் தான் முன்னிலையில இருக்காங்க, சரி? அப்போ இந்த எத்தனால் உற்பத்திக்கான தொழில்நுட்பத்தை வந்து இந்தியா கூட பகிர்ந்து கொள்றதுல பிரேசில் வந்து ஆர்வமா வந்து இருக்காங்க, சரி? அப்போ இந்த வாகனங்கள் இயக்குவதற்கான எரிபொருளுக்கு கூட எத்தனால் வந்து கலக்கப்படும். அப்போ இந்த கரும்பு அரிசி உள்ளிட்ட விவசாய விளைபொருட்கள்ல இருந்து தான் எத்தனால் வந்து தயாரிக்கிறாங்க, சரியா? ஓகே, அப்போ எத்தனால வந்து அதிக அளவில் எரிபொருளாக பயன்படுத்துவதன் மூலமாக உலக அளவில் கச்சா எண்ணெயை அதிக அளவில் இறக்குமதி செய்வதில் 3வது இடத்தில் இருக்கும் இந்தியாவால் இறக்குமதியை சார்ந்திருப்பது குறையும், சரியா? கிளியரா? அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் கச்சா எண்ணெயை அதிக அளவில் இறக்குமதி செய்கிற நாடுகள் லிஸ்ட் பார்க்குறப்ப நம்ம வந்து 3rd இருக்கோம். அப்போ நம்ம எத்தனால வந்து அதிக அளவில் வந்து எரிபொருளை வந்து பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கச்சா எண்ணெயை வந்து அதிக அளவில் இறக்குமதி செய்கிறோம் இல்லையா, இது வந்து குறைக்கப்படும், சரி? அடுத்து பார்த்துக்கோங்க, இந்தியா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கச்சா எண்ணெய் தேவைக்கு 85% வந்து இறக்குமதியை சார்ந்து தான் இருக்கும். அப்போ 2025 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதுதான் நம்ம இந்தியாவுடைய ஒரு இலக்கா வந்து இருக்கு. 8வது முறையாக இந்தியா சாம்பியன். ஆசியா கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்த வருஷம் நடந்தது 16வது எடிஷன். இதுல ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து எப்போ நடந்துச்சுன்னா 1984. ஃபர்ஸ்ட் எடிஷன்ல சாம்பியன் பட்டத்தை வென்றது இந்தியா தான். ஓகே, போன வருஷம் வந்து சாம்பியன் பட்டத்தை வென்றது இலங்கை.
இந்த வருஷம் நடந்த போட்டியில் சாம்பியன் பட்டத்தை இந்தியா வென்றிருக்காங்க. இதன் மூலமாக இந்த போட்டியில் இந்தியா வந்து 7 முறை கிடையாது, 8 முறை வந்து சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கு. ஓகே ஓகேவா, 8 முறை. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடிஷன், அடுத்தது 1988, அப்புறம் 1992-91, அப்புறம் 1995, 2010, 2016, 2018, இப்போ ஃபைனலாக 2023. ஸோ இதன் மூலமாக இந்தியா வந்து இந்த போட்டியில் 8 முறை வந்து சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க. இப்போ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் மேட்ச் வந்து இலங்கையில் நடந்துச்சு, இலங்கையில் இருக்க கொலம்போவில் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு 4 மேட்சஸ் வந்து பாகிஸ்தானுடைய முல்தான் நகரில் நடந்துச்சு, பேலன்ஸ் எல்லாமே வந்து இலங்கையில். ஸோ இந்த மாதிரி இலங்கை அண்ட் பாகிஸ்தானில் மாறி மாறி நடந்துச்சு. இந்த பிளேஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, முல்தான் நகர் எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தான், இலங்கையில் வந்து கொலம்போ. டைமண்ட் லீக் இறுதி, நீரஜ் சோப்ரா 2வது இடம். டைமண்ட் லீக் இறுதி போட்டியில் ஈட்டி எறிதலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய நீரஜ் சோப்ரா வந்து 83.80 மீட்டரை எட்டி 2வது இடம் வந்து பிடிச்சிருக்காரு. இந்த போட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னா அமெரிக்காவுடைய யூஜின் நகரில் வந்து நடந்துச்சு. ஓகே, இவர் வந்து செகண்ட் பிளேஸா. ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருக்கு அப்படின்னா செக் குடியரசுடைய ஜாக்கப் வட்லஷ், அவர் வந்து 84.24 மீட்டருக்கு ஈட்டியை எரிஞ்சு சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காரு. உலக துப்பாக்கி சுடுதல் இளவேனிலுக்கு தங்கம். இந்த போட்டி எங்கே நடக்குது அப்படின்னா பிரேசிலில் வந்து நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் வந்து இந்தியாவுடைய இளவேனில் வளரிவன் வந்து தங்க பதக்கத்தை வென்றிருக்காங்க. ஓகே, ஸோ வெள்ளி பதக்கம் யாருக்கு அண்ட் வெண்கலம் வந்து யாருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. பட் இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்தியாவுடைய இளவேனில் இந்த போட்டியில் மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் வந்து தங்கம் வென்றது இம்பார்ட்டன்ட். வாகை சூடினார் கிரெஜிகோவா. அமெரிக்காவில் நடக்கும் சாண்டியாகோ ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் வந்து ஒற்றையர் பிரிவில் செக் குடியரசின் பார்பரா கிரெஜிகோவா வந்து சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க. ரஷ்யா வடகொரியா இராணுவ ஒத்துழைப்பு ஐநாவில் முறையிட தென்கொரியா திட்டம். வடகொரியாவுடைய அதிபர் வந்து ரஷ்யாவுடைய அதிபரை மீட் பண்ணுறதுக்காக ரஷ்யாவுக்கு போயிருந்தாங்க. அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கிடையே இராணுவ ஒத்துழைப்பை ஏற்படுத்த டிசைட் பண்ணியிருக்காங்க. இதனால வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐநாவுடைய பொது சபை கூட்டத்தில் வந்து ப்ராப்பராக முறையிட தென்கொரியா வந்து திட்டம் போட்டிருக்காங்க. ஓகே, நமக்கு தெரியும் வடகொரியா அண்ட் தென்கொரியா இடையுமே வந்து பிரச்சனை தான். அப்பப்போ வந்து அமெரிக்காவும் தென்கொரியாவும் இணைந்து கூட்டு ராணுவ பயிற்சியை மேற்கொள்ளுவாங்க. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் அப்பப்போ வடகொரியா வந்து இந்த ஏவுகணையெல்லாம் சோதனை நடத்திட்டு இருக்காங்க, சோதனையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அதுவுமே வடகொரியா மேற்கொள்ற ஏவுகணைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட பேலஸ்டிக் ரக ஏவுகணையை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதற்குமே ஐநாவில் வந்து கடுமையாக வந்து எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் வந்து வடகொரியா கேட்கறதா இல்லை சரியா. இந்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யாவும் வடகொரியா இடையே வந்து இராணுவ ஒத்துழைப்பை ஏற்படுத்த டிசைட் பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவுடைய அதிபர் வந்து விளாடிமிர் புட்டின், வடகொரியாவுடைய அதிபர் கிம் ஜோங் உன். ஓகேவா, இதே மாதிரி தென்கொரியாவுடைய அதிபர் பார்த்துக்கோங்க யூன் சுக் யோல். தென் ரஷ்யாவின் விளாடிவோஸ்டாக் நகர் எங்கே இருக்கு அப்படின்னா ரஷ்யாவில். அதே மாதிரி ரஸ்கி தீவு எங்கே இருக்கு அப்படின்னாலும் ரஷ்யா. ரஷ்யா பயணிகள் கார்கள் போலாண்டில் நுழைய தடை சரியா. ரஷ்யா அண்ட் உக்ரைன் இடையே இப்போவுமே போர் வந்து போயிட்டு தான் இருக்குது. ரஷ்யா தான் போரை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனால் ரஷ்யா மீது பல நாடுகள் வந்து பொருளாதார தடையெல்லாம் விதிச்சிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதனால் ரஷ்யாவில் பதிவு செய்யப்பட்ட பயணிகளுடைய கார்கள் வந்து தங்களுடைய 27 உறுப்பு நாடுகளுடைய எல்லை பிராந்தியத்துக்களுடைய நுழையிறதுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் ரீசெண்டாக தடை விதிச்சிருந்தாங்க. இதன்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய பயணிகள் கார்கள் வந்து போலாந்து நாட்டில் நுழையிறதுக்கு இப்போ தடை வந்து விதிக்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பால்டிக் கடல் பகுதியில் வந்து ரஷ்யாவுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் லிதுவேனியா, லாட்வியா, எஸ்தோனியா ஆகிய நாடுகள் வந்து இந்த தடையை ஆல்ரெடி அமல்படுத்திட்டாங்க சரியா. அப்போ பால்டிக் கடல் பகுதியில் ரஷ்யாவுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடுகள் பார்த்துக்கோங்க. பாகிஸ்தான் உச்சநீதிமன்ற புதிய தலைமை நீதிபதி பதவியேற்பு. பாகிஸ்தானுக்கான உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அப்போ இப்போ யாரு அப்படின்னா காசி ஃபயஸ் இசா சரியா. இவர் வந்து அந்த நாட்டுடைய 29வது தலைமை நீதிபதி. தமிழக ஆளுநரின் தனி செயலர் டெல்லிக்கு மாற்றம். தமிழக அரசுடைய வீட்டு வசதி வாரிய நிர்வாக இயக்குநராக இருந்த ஆனந்த ராவ் விஷ்ணு பாட்டீல் வந்து பார்த்தீங்கன்னா 2019 நவம்பர்ல இருந்து ஆளுநருடைய தனி செயலராக செயல்பட்டு இருக்காரு. அப்போ அந்த டைம் 2019 அப்போ வந்து பன்வாரிலால் புரோஹித் வந்து ஆளுநராக இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பொறுப்பேற்ற ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கும் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா
செயலராக செயல்பட்டு இருக்காரு. இந்நிலையில இவரை வந்து மத்திய அரசுடைய பள்ளி கல்வி எழுத்தறிவு துறையின் இணை செயலராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சென்னை உணவு திருவிழாவில் சிறுதானியா உணவுகள். நமக்கு தெரியும் 2023 வந்து சர்வதேச சிறுதானியா ஆண்டு இல்லையா. சிறுதானியங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பத்தி வந்து நீங்க பார்த்து வச்சுக்கணும். ஓகே, இதை வந்து பாத்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு துறை மற்றும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் சார்பில் வந்து உணவு திருவிழா கண்காட்சி சென்னை தீவு திடல்ல நடக்குது. ஓகே, என்ன தலைப்பு அப்படின்னா உணவு திருவிழா 2023 என்ற தலைப்புல வந்து இந்த உணவு கண்காட்சி வந்து நடக்குது. இதை வந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர் பாபு ஆகியோர் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. மெட்ராஸ் ஐ, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி பேப்பரில் மெட்ராஸ் ஐ தொடர்பாக வந்து வருது, டெங்கு காய்ச்சல் வந்து வருது, அப்புறம் நிப்பா வைரஸ். ஸோ இதை மூணு பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். மெட்ராஸ் ஐ, டெங்கு காய்ச்சல், நிப்பா வைரஸ். ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொரோனா பற்றியும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ வந்து பேப்பரில் அது வரது கிடையாது, இருந்தாலும் அது வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஒன்ஸ் எல்லா நியூஸஸும் ரீகால் பண்ணலாம். செப்டம்பர் 17 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விஸ்வகர்மா திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் வந்து 5,400 கட்டப்பட்ட இந்தியா சர்வதேச மாநாடு கண்காட்சி மையத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு. அந்த மையத்துக்கு யசோ பூமி அப்படின்னு நேம் வச்சிருக்காங்க. மகளிர் உரிமை தொகையை வந்து வங்கிகள் வந்து பிடித்தம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அப்படி ஏதாவது வங்கிகள் பண்ணுறாங்க அப்படின்னா புகார் வந்து அளிக்கலாம். அதற்கான தொலைபேசி எண் 1100. பெரியார் ஈவேராவுடைய பர்த்டே செப்டம்பர் 17, 1879. புதிய நாடாளுமன்ற கட்டிடத்துடைய முக்கிய நுழைவு வாயிலுக்கு அதாவது கஜ தர்பார் மேல் வந்து தேசிய கொடியை குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தன்கர் அவர்கள் ஏற்றி வச்சிருக்காங்க. 2025 இந்தியாவில் காசநோயை ஒழிக்க வேண்டும் என்பது இலக்கு. இஎஸ்சிஆர் பற்றி பார்த்தோம். பிரிட்டன் கல்வியாளர்கள் மற்றும் பல்கலைக்கழக பிரதிநிதிகள் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ பிரிட்டன் அண்ட் இந்தியா இடையே உயர்கல்வி விரிவாக்கம் தொடர்பாக ஆலோசனை வந்து நடத்தப்படுகின்றன. யுனெஸ்கோவுடைய உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் மேற்கு வங்கத்தில் உள்ள சாந்தினிகேதன் சேர்க்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக இந்தியாவில் உள்ள உலக பாரம்பரிய சின்னங்களுடைய எண்ணிக்கை 41 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ் ஜெய்சங்கர் பேசினப்போ நம்ம வந்து ஒரு மூணு திட்டம் முக்கியமாக வந்து பார்த்தோம். இந்தியாவில் தயாரிப்போம், உள்ளூர்வாசிகளுக்கான குரல், ஒரு மாவட்டம் ஒரு பொருள். ஹைதராபாத் சமஸ்தானம் இந்தியாவுடன் கடந்த 1948 செப்டம்பர் 17 இணைக்கப்பட்டது. செப்டம்பர் 17 வந்து ஹைதராபாத் விடுதலை நாள். ஜம்மு காஷ்மீரில் முதல் முறையாக விமானப்படை சாகச நிகழ்ச்சி வந்து நடக்கப் போகுது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்துடைய துணைநிலை ஆளுநர் வந்து மனோஜ் சின்ஹா. உலக அளவில் கரும்பையும் எத்தனாலையும் அதிக அளவில் உற்பத்தி செய்கிற நாடு பிரேசில். அது மட்டும் இல்லாமல் எத்தனால் உற்பத்தியில் பயன்படுத்தும் தொழில்நுட்பத்திலையும் பிரேசில் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து இருக்காங்க. இந்தியாவில் இப்போ வந்து தனது கச்சா எண்ணெயை தேவைக்கு 85% அளவுக்கு இந்தியா வந்து இறக்குமதியை சார்ந்தா இருக்கும். 2025 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது இந்தியாவுடைய இலக்கு. ஆசியா கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வந்து 8 இந்தியா வந்து சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க. அமெரிக்காவின் யூஜின் நகரில் நடைபெற்ற டயமண்ட் லீக் இறுதிப் போட்டியில் ஈட்டி எறிதலில் நீரஜ் சோப்ரா செகண்ட் பிளேஸ். பிரேசிலில் நடைபெறும் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் மகளிருக்கான 10 ஏர் ரைஃபிள் பிரிவில் வந்து இந்தியாவுடைய இளவேனிலுக்கு தங்கப்பதக்கம். அமெரிக்காவில் நடைபெற்ற சாண்டியாகோ ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் ஒற்றையர் பிரிவில் செக் குடியரசுடைய பார்பரா கிரெஜிகோவா சாம்பியன் பட்டம். ரஷ்யா மற்றும் வடகொரியா வந்து இராணுவ ஒத்துழைப்பை ஏற்படுத்த டிசைட் பண்ணியிருக்காங்க. ரஸ்கி தீவு அட் ரஷ்யா, லாடி ஓஸ்டாக் நகர் அட் ரஷ்யா. இப்போ ரஷ்யாவுடைய பயணிகள் கார்கள் வந்து போலாந்து நாட்டில் நுழையிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி பல நாடுகள் வந்து தடை விதிச்சிருந்தாங்க. பாகிஸ்தானுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக காஷி ஃபைல் இசா வந்து பொறுப்பேற்றிருக்காரு. தமிழக ஆளுநருடைய தனி செயலராக செயல்பட்டு வந்த ஆனந்தராவ் விஷ்ணு பாட்டில் வந்து மத்திய அரசின் பள்ளி கல்வி எழுத்தறிவு துறையின் இணை செயலராக நியமிக்கப்பட்டிருக்காரு. சென்னை தீவு திடல்ல உணவு திருவிழா 2023 என்ற தலைப்பில் வந்து உணவு கண்காட்சி நடக்குது. இது வந்து உணவு பாதுகாப்பு துறை மற்றும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது. வினாடி வினா 5 கேள்விகள், ஆன்சர்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 1, எந்த ஆண்டு சுதந்திர தினத்தன்று விஸ்வகர்மா திட்டம் அறிவிக்கப்பட்டது? நம்பர் 2, புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் தேசிய கொடி ஏற்றி வைத்தவர் யார்? 3, ஹைதராபாத் விடுதலை நாள். 4, 2023 ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றது. 5, ரஸ்கி தீவு எந்த நாட்டில் அமைந்துள்ளது?
கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டவுன்லோட் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதை ஸ்க்ரால் பண்ணிவிட்டு கீழே வரப்போ செப்டம்பர் மந்த்துக்கான எல்லா டேட்டு வந்து அவைலபிளாக இருக்கும். இன்றைக்கான பர்டிகுலர் டேட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறப்போ அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு டேட் வந்து கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த டேட்டில் இருக்க டெய்லி கரண்ட் அஃபேர் வந்து ஷார்ட்டாக இருக்கும். அந்த பேஜோடைய லாஸ்ட்டில் நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணி பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே மாரிய ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.